குரு உன் தாய் யூடியூப் சேனல் வழங்கும் மரியாயின் மகிமைகள் பாகம் 2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாய் யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது. இதே மாதிரி கத்தோலிக்க திருச்சபை மாதம்மா மேலே பக்தியாக இருக்கவங்க அனைவருக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை பார்க்க வைங்க. உங்களுக்கு வேறு எதுனா இந்த வீடியோஸில் எங்கள்கிட்ட எதனா சொல்லணும், வேறு எதனா கதை இல்லை வேறு எதனா சேனல் எதுனா பண்ணணும், இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்களும் உங்கள் கமெண்டை பார்த்து ரிப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கான்செப்ட்ங்க, புதிய ரியல் ஸ்டோரி சொல்ல வந்திருக்காரு நம்ம ஃப்ரெண்டு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரே வருதான். என்ன கதைன்னு நம்ம கேட்கலாம், ஓகேங்களா? ஒரு ராஜாவோட கதை. இது ஒரு ராஜாவோட கதை, அதுவும் உண்மை சம்பவம் அப்படின்றாரு. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், என்ன தான் இந்த கதையில் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் நடந்தது, கான்ஸ்டான்டினோபிள்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் நடந்த ஒரு கதை. இது வந்து நடந்து கிறிஸ்து பிறந்த 527 வருஷத்தில் நடந்த ஒரு கதை, ஓகேங்களா? இந்த கதையில் வந்து ஒரு அரசர் இருக்கார், அவர் பேர் வந்து திபேரியஸ். அந்த திபேரியஸ் அரசர் வந்து கிறிஸ்தவ மதத்தின் மீது, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் மீது ரொம்ப பக்தி உள்ளவர், வேதத்தை ரொம்ப நேசிப்பவர், மாதா மீது ரொம்ப பக்தி கொண்ட ஒரு அரசர். இப்படி இருக்கிற அந்த அரசர் கீழே வந்து பணிபுரிகிற ஒரு அரச அலுவலர் பேர் வந்து பிரபு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாதா மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். அவர் வந்து ஒரு மனிதர்கிட்ட வந்து ஒரு வர்த்தகம் வைத்து கொண்டிருக்கிறார். யாருன்னா இந்த அரசு அலுவலர் பிரபு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இன்னொரு நபர் இருக்கார், அவர் பேர் அனத்தோலியஸ். அவர் கூட வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வச்சுருக்காரு, அவர் மூலமாக வர்த்தகம் பண்ணிகிட்ருக்காரு. இதன் மூலமாக அரசவையின் மூலமாக நிறைய வந்து வர்த்தகத்தெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணித்தரார். அரசவை மூலமாக தான் வர்த்தகம் வச்சுருக்காங்க, இவர் தனிப்பட்ட முறை. ஸோ அரசவை மூலமாக ஏற்படுகிற சில வர்த்தக இதுவெல்லாம் வந்து இவர் வந்து அந்த நபர் மூலமாக பண்ணித்தராரு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து மாதா வந்து இந்த பிரபுன்ற அந்த அரசு அலுவலருக்கு வந்து காட்சி கொடுத்து, நீ வந்து வர்த்தக ஒப்பந்தம் வைத்திருக்கிற அந்த அனத்தோலியஸ் அப்படின்ற நபர் வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, ஒரு மாதா பக்தி கொண்ட நபர்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு பொய் கிறிஸ்டியன். அவர் வந்து நிஜமாகவே வந்து அசாவாசை கும்பிடும் ஒரு நபர், பேய், மாந்திரீகம், பில்லி சோனி, கட்டுகள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுகின்ற ஒரு நபர். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட நீ வச்சுட்டு இருக்கிற இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நீ கைவிட்டுடு, அவருக்கு நீ எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ணாத, இந்த மாதிரி நீ செய்வதன் மூலமாக ஆண்டவருடைய ஒரு அன்பையும் நேசமும் உண்மையில் இன்னும் அதிகமாக பற்றி எறியும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாதை வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் இந்த நபர் வந்து யாருன்னா இந்த அரசு அலுவலர் பிரபு வந்து இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, ஏன்னா இவர் வந்து ஒரு பொய் கிறிஸ்டியன், இவர் மூலமாக நிறைய உண்மை கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசன் திபேரியஸ் கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்லிடுறாரு. இவர் வந்து இந்த அனத்தோலியஸ் வந்து ஒரு பொய்யான கிறிஸ்துவர், இவர் வந்து வில்லிசோனியை பேய்களை கும்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காட்சி கிடைத்தது மாதா மூலமாக அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து வர்த்தகத்தை விட்டுடுறாரு. யார் நம்ம அரசு அலுவலர் பிரபு வந்து அந்த அனத்தோலியஸ் கிட்ட இருக்க வர்த்தக உறவு விட்டுறாரு. விட்டுட்டு அரசன்கிட்டையும் போய் இப்படி உண்மையை சொல்லிடுறாரு. ஒரு குழு அரசர் வந்து விசாரிக்கிறாங்க, விசாரணையில் வந்து அனத்தோலியஸ் வந்து பசாசை கும்பிடுபவன் அப்படின்ற உண்மை வந்து தெரிய வந்துடுது. தெரிய வந்த பிறகு அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த அனத்தோலியஸை வந்து ஜெயிலில் வந்து தள்ளிடுறாங்க, சிறைச்சாலையில் தள்ளிடுறாங்க. சிறைச்சாலையில் தள்ளினதுக்கப்புறம் இவன் வந்து இந்த அனத்தோலியஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் பற்றியும் தெரியும், அதாவது அரசரை பற்றியும் அரசு அலுவலர் பிரபுவை பற்றியும் இவனுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப மாதாவோட மேலே ரொம்ப பக்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான், மாதா மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி சிறைச்சாலையில் காட்டிக்கிறான். சிறைச்சாலையில் வந்து ஒரு ஜபக்கூடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு மாதா சுரூபம் இருக்குது. அந்த மாதா சுரூபத்தின் முன்னாடி போயிட்டு அவன் வந்து ஒரு சில கூட்டத்தை கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளையும் கூப்பிட்டு போயிட்டு நின்று அங்கே அப்படியே முட்டி போட்டு அப்படியே மனம் உறங்கி 53 மணி ஜெபமாலையை வந்து காவலர்கள்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கத்தி ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் வந்து தரையில் முழுவதுமாக சாஞ்சி சாஷ்டாங்கமாக விழுந்து மாதாவை வணங்கி ஜெபம் பண்ணுறான். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இயேசு மாரி துணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே அடிக்கடி சொல்கிற அந்த மௌன ஜெபம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதன் மூலமாக வந்து அந்த அரச காவலாளிகளுக்கே வந்து
ஒருவேளை அரசன் தவறு செஞ்சிட்டாரு, இவன் வந்து ரொம்ப பக்தியாக தானே இருக்கான், இவன் வந்து வந்து பொய்யான கிறிஸ்டின் சொல்லிட்டு இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே, ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவர் வந்து உண்மையான கிறிஸ்தவனை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசன் மேலே ஒரு இதுவாக இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட அரசன் வந்து இந்த வந்து இந்த செய்தியெல்லாம் வந்து அரசர் காத்துக்கு போகணுன்றதுக்காகவே இவன் இப்படி நடிச்சிட்டு இருக்கான் இந்த அனதோலியஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அரசர்கிட்ட போகும், அரசு நம்மளை விடுதலை பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் இதே போல் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, அதாவது மாதா சுரூபத்தின் முன்னாக ஒரு கூட்டம் கூடி இருக்குது. இவன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து மாதாவுடைய கண்கள்லாம் பார்த்திங்கன்னா அருட்பாவிக்கின்ற கண்கள், அதாவது அருள் வழங்குற மாதிரி ஒரு கண்களோட மாதா இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், இதுதான் நமக்கு ஏற்ற சான்ஸு, ஒரு தக்க ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு இவன் வந்து பொய்யான பக்தி முயற்சியெல்லாம் காமிச்சு இவன் பெரிய பக்திமான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அங்கே போய் சில ஜபதப முயற்சிகள்லாம் அங்கே பண்ணுறான் மாதா முன்னாடி. அப்படி பண்ண உடனே மாதாவுடைய மூச்சு வந்து அப்படியே துக்கமாகி அப்படியே கீழே குனிகிற மாதிரி ஆகிடுச்சு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்களாம் ஒரே வியப்பாகிடுச்சு, இது வரைக்கும் நல்லா இருந்த மூச்சு இவன் வந்து ஏதோ பண்ண உடனே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் இவன் பண்ண என்ன ஆச்சுன்னா மாதாவுடைய முகம் பின்னாடி பக்கம் திரும்பிடுச்சு, அதாவது முதுகுப்புறமாக வந்து மாதாவுடைய முகம் மட்டும் பின்னாடி பக்கமாக திரும்பிடுச்சு. ஸோ இதை கண்ட உடனே வந்து இவன் வந்து ஒரு போலியான பக்தன், இவனுடைய ஜெபம் வந்து மாதாவுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை கைதிகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிறை காவலர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு நடிப்பு, இவன் வந்து ஒரு போலி ஒரு பக்தன், போலி மாதா மேல பக்தி இருக்கிற மாதிரி போலியாக நடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இவன் பற்றி தெரிஞ்சிச்சு. இதை வந்து அங்கே இருக்கிற காவலாளிகள் மூலமாக அரசனுக்கு தெரிஞ்ச உடனே அரசன் வந்து அவனை மென்மேலும் இரண்டு மடங்கான தண்டனையை கொடுத்து அதே சிறைச்சாலில் அடைச்சான். ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல உறவு நட்பு வந்து நம்ம நண்பர்கள் வைத்திருக்கிறோன்னா நல்ல நட்பா, அதாவது பசாசை கும்பிடுகிற ஒரு நண்பனை வந்து அவன் வந்து வர்த்தகத்தில் வைத்திருந்தார் அந்த அரசு அலுவலர் பிரபு இல்லைங்களா. ஆனால் மாதாவுடைய காட்சி மூலமாக அவர் வந்து அந்த நட்பை கைவிட்டு விட்டார். ஸோ நம்ம வந்து நம்ம நட்பை வந்து பரிசோதித்து பார்க்கணும், நம்ம நண்பன் நல்ல நண்பர்களை வைத்திருக்கிறோமா தீய நண்பர்களை வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து மாதா மேலே பொய்யான நம்பிக்கை, சில பேர் வந்து பொய்யான நம்பிக்கை கிடையாது பொய்யான பக்தி, இந்த நிறைய பேர் வந்து பொய்யான பக்தி வைத்திருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போகிற பலன் என்னமோ தெரியாது, ஆனால் உண்மையாக அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக தண்டனை நிச்சயம் ஓகேங்களா. பொய்யான பக்தி வைத்திருக்கிறவங்களுக்கு தண்டனை இருமடங்காக கிடைக்கும்ன்றது இந்த கதை மூலமாக தெரியுது. உண்மையான பக்தி வச்சுருந்தானா கண்டிப்பாக அந்த அனதோலியஸ் வந்து அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கப்பட்டிருப்பான். ஆனால் பொய்யான பக்தி வைக்கிறதால வந்து அது மேலே தண்டனைக்கு மேலே தண்டனை தான் கிடைக்கும். இதுதான் இந்த கதையினுடைய ஒரு சிறு விளக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சொன்னார் நண்பர். அதே மாதிரி உண்மையான பக்தி எப்பொழுதுமே நம்மளை வந்து வெற்றிக்கு தான் ஜெயிக்கும், வெற்றிக்கு தான் கொண்டு போகும் ஓகேங்களா. இதே போல் ஒரு நல்ல ரியல் ஸ்டோரியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அன்டில் தென், ஜேக்கப் அண்ட் பிரபு.